உள்ளாட்சி தேர்தலில் கூட அவர் தில்லுமுல் செய்து முறையீடு நடத்தி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இன்றைக்கு எந்த அளவுக்கு பணத்தை செலவழிக்கிறதோ அந்த அளவுக்கு பணத்தை செலவழித்துத்தான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி இப்படி செலவழிச்சு வெற்றி பெறவீங்க எப்படி மக்களுக்கு உண்மை நடந்து கொள்வாங்க உண்மையை எப்படி செயல்படுவாங்க சம்பாதிக்கத்தான் பார்ப்பாங்க உள்ளாட்சி தேர்தல்ன்றது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அமைப்பு குடிநீர் வசதி சாலை வசதி தெருவில் வசதி கழிவுநீர் அகற்றுதல் குப்பை அகற்றுதல் இப்படி அடிப்படை மக்களுடைய அடிப்படை தேவைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு பல இடத்துல தில்லுமுல் செஞ்சு முறையீடு நடத்தி நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றதை மாற்றி திமுக வெற்றி பெற்றதை அறிவிச்சுதான் அவர் வெற்றி பெற்றுள்ள ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தலை சந்திக்கவும் இல்லை நடத்தவும் இல்லை இந்த ஆட்சி ஒரு அராஜக ஆட்சியாக தான் இப்போதே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உள்ளாட்சி தேர்தலில் அராஜகம் செய்து வெற்றி பெற்ற திமுக மக்களுக்கு எப்படி சேவை செய்யும் என்று அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக பொன்விழா ஆண்டு சிறப்பாக கொண்டாடுவது குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் உள்ளாட்சி தேர்தலில் திமுக அராஜகத்தை கட்டவிழ்த்துவிட்டு முறைகேடு செய்தும் வெற்றி பெற்றுள்ளதாக கூறினார் பணம் கொடுத்து வெற்றி பெற்றவர்கள் மக்களுக்கு எப்படி சேவை செய்வார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியை இழந்தாலும் சேலம் மாவட்டம் அதிமுகவின் கோட்டையாகவே திகழ்வதாக அவர் கூறினார் உள்ளாட்சி தேர்தலில் கூட அவர் தில்லுமுல் செய்து முறையீடு நடத்தி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இன்றைக்கு எந்த அளவுக்கு பணத்தை செலவழிக்கிறதோ அந்த அளவுக்கு பணத்தை செலவழித்துத்தான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி இப்படி செலவழிச்சு வெற்றி பெறவீங்க எப்படி மக்களுக்கு உண்மை உண்மையை எப்படி செயல்படுவாங்க சம்பாதிக்கத்தான் பார்ப்பாங்க உள்ளாட்சி தேர்தல்ன்றது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அமைப்பு குடிநீர் வசதி சாலை வசதி தெருவில் வசதி கழிவுநீர் அகற்றுதல் குப்பை அகற்றுதல் இப்படி அடிப்படை மக்களுடைய அடிப்படை தேவைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு பல இடத்துல தில்லுமுல் செஞ்சு முறையீடு நடத்தி நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றதை மாற்றி திமுக வெற்றி பெற்றதை அறிவிச்சுதான் அவர் வெற்றி பெற்றுள்ள ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தலை சந்திக்கவும் இல்லை நடத்தவும் இல்லை இந்த ஆட்சி ஒரு அராஜக ஆட்சியாக தான் இப்போதே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மாவட்டம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேசன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலசுப்பிரமணியன் சித்ரா மணி ஜெய்சங்கரன் நல்லத்தம்பி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து ஏற்காடு கொம்மக்காடு பகுதியில் சேலம் புறநகர் மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளர் சிவக்குமாரின் தங்குமுடுதி மற்றும் பகோடா பாயிண்ட் சாலையில் அதிமுக ஏற்காடு ஒன்றிய மாணவரணி செயலாளர் புகழேந்தியின் தங்குமுடுதி ஆகியவற்றையும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தாா்